தூங்கும்போது கனவு வரது இயல்பான ஒரு விஷயம் ஆனால் சிலருக்கு அவங்க கண்ட கனவு அவங்களோட வாழ்க்கையின் போக்கையே மாற்றக்கூடியதா கூட அமையலாம் அந்த வகையில கனவால ஒரு அரசன் ஞானியா மாறின ஒரு கதையை பற்றி தான் இன்றைய பதிவுல பார்க்க போறோம் அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம் இது உங்களோட டிஜிட்டல் புத்தகம் கதையை தொடங்குறதுக்கு முன்னால நம்ம சேனல் டிஜிட்டல் புத்தகத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க அப்பதான் நம்ம சேனல்ல போடுற பதிவுகளை தொடர்ந்து உங்களால பார்க்க முடியும் சரி வாங்க கதையை தொடங்கலாம் இது மன்னர் ஞானியான கதை விவேக நாட்ட அரசன் ஆண்டு வராரு ஒரு நாள் இரவு ஜனக மகாராஜா ஆழ்ந்த தூக்கத்துல இருக்காரு அப்ப அவருக்கு ஒரு கனவு வருது அந்த கனவுல அவர் ஒரு பிச்சைக்காரனா இருக்காரு அது மட்டும் இல்லாம அந்த கனவு முழுக்க படாத பாடுபட்டு துன்பப்படுறாரு இது எல்லாமே நெஜத்துல நடக்கிற மாதிரியே இருக்கு தன்னோட ராஜ வாழ்க்கையை இழந்து தான் இப்படி பிச்சைக்காரனா மாறிட்டோமோன்னு நினைச்சு திடுக்கிட்டு போய் அலர்றாரு அதிர்ச்சியில கண்வீழ்ச்சி பார்த்தா எல்லாமே மாறியிருக்கு சில வினாடிக்கு முன்பு வர பிச்சைக்காரனா இருந்தவரு இப்ப மன்னரா இருக்காரு இது தொடர்ந்து பல நாட்களுக்கு நடந்துகிட்டே இருக்கு அவர் தினமும் இரவு தூங்கும் போது கனவுல பிச்சைக்காரனாகி படாத பாடுபடுவாரு காலையில கண்வீழ்ச்சி எழுந்தா மன்னரா அனைத்து சுக போகங்களோடையும் இருப்பாரு இதனால ஜனகருக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது நான் மன்னனா இருந்து பிச்சைக்காரனா இருப்பது போல கனவு கண்டேனா இல்ல பிச்சைக்காரனா இருந்து மன்னரா இருப்பது போல கனவு கண்டேனான்னு குழம்பி போறாரு உடனே மந்திரி ராஜகுருன்னு அரசவையில் இருக்க எல்லார்கிட்டையும் தன் சந்தேகத்தை யாருக்குமே அவர் கேட்ட கேள்விக்கு சரியான ஏற்றுக்கொள்ளும்படியான தெரியல அவரோட சந்தேகம் அவரோட மனச அரிச்சுக்கிட்டே இருக்கு நான் பிச்சைக்காரனா இல்ல மன்னனானு தானே கேட்டுக்கிறாரு தன்னோட சந்தேகத்துக்கான விடை தெரியாம தலையே வெடிச்சிடும் போல இருக்கு ஜனகருக்கு அதனால தன்னோட சந்தேகத்தை யார் தீர்த்து வைக்கிறாங்களோ அவங்களுக்கு செல்வத்தை பரிசா அளிப்பதா அறிவிக்கிறாரு அறிவிப்பை கேட்டு நாட்டுல உள்ள பண்டிதர்கள் வித்வான்கள்னு எல்லாரும் அரசவைக்கு வராங்க அது மட்டும் இல்லாம இருந்தும் முனிவர்கள் வேத விற்பனர்கள்னு எல்லாரும் அரசவையை நோக்கி வராங்க ஆனா யாருக்குமே அரசரோட கேள்விக்கு பதில் சொல்ல தெரியல அந்த சமயம் வெளியூர்ல இருந்து விதேக நாட்டுக்கு ஒரு முனிவர் வராரு அவரோட பேரு அஷ்டாவக்கிர மகரிஷி அவரோட உடல் எட்டு கோணலா வளைஞ்சிருக்கும் அது ஏன்னா அவர் தன் தாயோட வயிற்றுல இருக்கும்போது வேதம் ஓதுறதுல கத்துக்குட்டியான அவரோட அப்பா வேதத்தை தப்பு தப்பா படிப்பாராம் அப்ப கருவிலே ஞானியா இருந்த அந்த குழந்த அதை கேட்க சகிக்காம தன்னோட உடலை இப்படியும் அப்படியுமா திருப்புமா அதனால அவரோட உடம்பு அஷ்ட கோணலா ஆகிடுச்சான் அதனால் தான் அவருக்கு பேரு அஷ்டாவக்ரன் விதேக நாட்டுக்கு வந்த அஷ்டாவக்கிர முனிவர் ஜனகரோட அறிவிப்பை பற்றி கேள்விப்படுறாரு உடனே அவரும் ஜனகரோட அரசவைக்கு அவரோட சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறதுக்காக போறாரு பண்டிதர்கள் நிறைஞ்ச அந்த சபையில யாருக்குமே பதில் தெரியல என் கேள்விக்கு பதில் சொல்ல ஆளே இல்லையான்னு ஜனகர் வேதனையோட கேட்கிறாரு அப்ப உங்க கேள்விக்கு பதில் நான் சொல்றேன் முனிவர் சொல்றாரு அரசவில இருந்த அனைவரும் திரும்பி அவரை அடுத்த இருந்தவங்க சிரிக்க அஷ்டாவக்கிரர் பார்க்க குள்ளமா வளைஞ்ச உடலோட இருப்பதை பார்த்து எல்லாரும் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க அஷ்டாவக்கிரர் சிறுபொழி அடங்கு வரையிலும் மௌனமா நிக்கிறாரு முனிவரே என்னோட கேள்விக்கு பதில் தெரிஞ்சா சொல்லுங்கன்னு ஜனகர் ஆவலா கேக்குறாரு கண்டிப்பா மண்ணா ஆனா அதுக்கு முன்னால அந்த சபையில இருக்கும் தோல் வியாபாரிகளையும் கசாப்பு கடைக்காரர்களையும் வெளியே அனுப்புங்க அஷ்டா வைக்கிறார் உடனே ஜனகர் என்ன சொல்றீங்க இது பண்டிதர்கள் உள்ள சபை இங்க எந்த கசாப்பு கடைக்காரனோ தோல் வியாபாரியோ இல்லன்னு சொல்றாரு இங்க யாருமே பண்டிதன் இல்ல இங்க இருக்கிறவங்க எல்லா கசாப்பு கடைக்காரர்களும் தோல் வியாபாரிகளும் தானே அஷ்டா வைக்கிறார் சொல்ல சபையே கொந்தளிக்குது என்ன இந்த குரங்கனுக்கு ராஜகுரு ஆவேசமா கத்துறாரு வேதம் கற்ற பண்டிதர்களை இழிவுபடுத்திய இவனை கழுமரத்துல ஏற்றுங்கன்னு கூச்சல் போடுறாங்க அங்கிருந்தவங்க மன்னர் எல்லாரையும் அமைதி காக்கும்படி சொல்லிட்டு முனிவரே கற்றறிந்த பண்டிதர்களை இப்படி இழிவா பேசலாமா நீங்க இப்படி பேசுறதுக்கான காரணம் தான் என்னன்னு கேக்குறாரு மன்னா உன்னோட கேள்விக்கு பதில் சொல்றேன்னு சொன்னதும் இந்த சபையே என்னை பார்த்து சிரிச்சது இவங்கெல்லாம் ஏன் சிரிச்சாங்க என்னோட குறைவான ஞானத்தை பார்த்து சிரிச்சாங்களா இல்ல நான் தவறா சொன்ன விளக்கத்தை பார்த்து சிரிச்சாங்களா இது எதையுமே பார்த்து அவங்க சிரிக்கல என் உருவத்தை பார்த்து சிரிச்சாங்க என்னோட தோளோட நிறத்தையும் உடலோட உருவத்தையும் வச்சு என்னோட அறிவை மதிப்பிட்டாங்க என் தோலை வச்சு என் மதிப்பை நிர்ணயிக்கும் இவங்க தோல் வியாபாரிகள் தானே தோல் வியாபாரி தான் தோளோட நிறத்தை வச்சு ஆட்டு தோளுக்கு வேலை பேசுவான் கசாப்பு தான் ஆட்டோட உருவத்தை வச்சு ஆட்டோட மதிப்ப கணக்கு போடுவான் இவங்களும் என்ன அப்படித்தானே மதிப்பிட்டாங்க அதனாலதான் இவங்கள தோல் வியாபாரிகள்னு சொன்ன பண்டிதர்கள் இருக்க வேண்டிய சபையில தோல் வியாபாரிகளுக்கு என்ன வேலை அதனாலதான் இவங்களை வெளியே போக சொன்னு அஷ்டாவக்கிரர் சொல்றாரு அடைஞ்ச பண்டிதர்கள் தலை குனிஞ்சபடியே சபையை விட்டு வெளியேறாங்க வந்திருப்பவர் மகா ஞானிதான் ஜனகருக்கு தெரியுது உடனே அரியணையில இருந்து இறங்கி முனிவரோட காலடியில் அமர்ந்து தன்னோட சந்தேகத்துக்கு விடையை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு அவர் சொன்ன பதில் இதுதான் தூங்கும்போது நீ கண்டதும் கனவுதான் இப்ப நீ வாழும் வாழ்க்கையும் கனவுதான் உன்னோட ராஜ வாழ்வும் சரி பிச்சைக்கார வாழ்வும் சரி ரெண்டுமே உண்மை உண்மையில்லை ராஜாவா இருக்கிறப்ப சந்தோஷப்படாத தூங்குறப்ப அந்த சந்தோஷம் போயிடும் பிச்சைக்காரனா இருக்கிறப்ப வருத்தப்படாத முழிச்சா அந்த வருத்தம் மறைஞ்சு போயிடும் ரெண்டு நிலையிலையும் ஒரே மாதிரி இருக்க கத்துக்க இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் அஷ்டாவக்கிர முனிவர் ஜனகருக்கு உபதேசிக்கிறாரு அவரோட உபதேசத்தை பெற்ற ஜனகர் அன்று முதல் மகா ஞானி ஆயிட்டாரு ஜனகருக்கு அஷ்டாவக்கிரர் சொன்ன இந்த உபதேசம் கீதைன்னு சொல்லப்படுது இந்த கதையிலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ரெண்டு விஷயம் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்பவே முக்கியமானது ஒன்று யாரோட உருவத்தையும் வெளி தோற்றத்தையும் வச்சு அவங்கள மதிப்பிடக்கூடாது ரெண்டாவது கஷ்டமும் சந்தோஷமும் இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் இல்லை அதனால இதுவும் கடந்து போகும் நினைச்சு எல்லா நிலைகள்லையும் ஒரே மாதிரி இருக்க கத்துக்கணும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புற இதே போல இன்னொரு கதையோட உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்